மௌனமாய் இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மௌனமா இராதே நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கிறது என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாமியிலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கத்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் துக்கப்படும்படியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை துக்கப்படுத்தும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருக்கும் நன்கு சந்தோஷமாய் கடந்து செல்லும் போது திடீரென்று நாம் துக்கப்படும்படி ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது நாம் துக்கப்படும்படி துக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில வருத்தம் அடையும்படி வருத்தப்படும் அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது இந்த இடத்திலே அந்நாளை குறித்து பார்க்கிறோம் அவள் அவளுடைய கர்ப்பத்தை கத்தர் அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக கத்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது அவள் துக்கப்படும்படி அவளுடைய சக்கலத்தை அவளை விசனப்படுத்திக் கொண்டே இருந்தாள் வருத்தப்படுத்திக் கொண்டே இருந்தாள் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பிதாக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் துக்கம் படும்படியான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது அப்படி வந்தபோது அவர்கள் என்ன செய்து விடுதலையை பெற்று கொண்டார்கள் சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்பதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் அதே ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாவது வசனத்திலே அங்கே கத்தர் சாமுவேலை நோக்கி கேட்கிறார் நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த பெரிய தீர்க்கதரிசியை பார்த்து கத்தர் கேட்கிறார் நான் ராஜாவா இராதபடி புறக்கணித்த சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு துக்கம் வந்தது அவர் ஒரு பெரிய தீர்க்கதர்சியா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு துக்கம் வந்தபோது ஆண்டவர் கேட்கிறார் நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ உன் தைல கொம்பை எடுத்து அடுத்து நீ செய்ய வேண்டிய வேலையை செய்ய என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சாமுவேலோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களை சில நேரங்களிலே நாம் இதெல்லாம் நடக்காது என்று தீர்மானித்து இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது நான் இப்படித்தான் இருப்பேன் நினைத்து தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களோ அதுல பிரச்சனை வரும் பொழுது துக்கம் நம்முடைய நெஞ்சை அடைக்கிறது நாம் துக்கித்து கொண்டே இருக்கிறவர்களா இருக்கிறோம் கத்தர் புறக்கணித்த சில காரியங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில வேண்டாம் என்று விளைக்கின காரியங்களுக்காக நீங்கள் எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பீர்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை உண்டு உங்களுக்கு சில கடமைகள் உண்டு அதை செய்யும்படி நீங்கள் எழுந்திருங்கள் துக்கத்தை மாற்ற ஆண்டவரால முடியும் அடுத்து யோபை குறித்து நாம் பார்க்கிறோம் யோபு என்று சொல்லும்போது அந்த யோபுவை குறித்து தேவனும் சாட்சி கொடுக்கிறார் அவன் நல்ல செல்வ சீமானாய் வாழ்ந்தவன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்தவன் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கத்தர் வேலி அடைத்திருந்தார் ஒரு பெரிய பாதுகாப்பின் எல்லைக்குள் இருந்தவன் அப்படிப்பட்ட அந்த யோபுவின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஒன்று ஒன்றா எல்லாவற்றையும் அவன் இழந்து அவன் நிற்கும் போது அவன் சொல்லுகிறான் என் துக்கம் சொல்லி முடியாது அவன் நினைத்திருக்கவே மாட்டான் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் எல்லாவற்றையும் இழந்து நின்ற அந்த யோபு அவன் சொல்லுகிறான் என் துக்கம் சொல்லி முடியாதது என்று ஒருவேளை அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எதிர்பாராத சில இழப்புகள் நாம் எதிர்பாராத சில காரியங்களை இழந்திருக்கும் போது நமக்குள்ளே துக்கம் நம் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்கிறது துக்கப்படும்படியான காரியங்கள் நடந்து விடுகிறது அது மாத்திரமல்ல எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் எஸ்தர் யூத ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் மகா துக்கம் உள்ளவர்களாய் மாறினார்கள் காரணம் அவர்களுக்கு ரோதமாய் எழுமின சத்ரு ஆமான் ஆமான் சத்ருவாய் எழுமின போது அவர்களுக்குள்ளே மகா துக்கம் உண்டாயிற்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு காரியம் சம்பவம் அவங்க வாழ்க்கையில வரும் என்று எதிர்பார்க்கல எதிர்பாராத சூழ்நிலையில் வந்த அறிக்கையின் நிமித்தம் அவர்களுக்குள்ளே மகா துக்கம் உண்டாகிறது அதுபோல நெஹேமியாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ராஜா பார்த்து கேட்கிறார் ராஜாவுக்கு பானபாத்திர காரணா இருக்கிறான் ராஜாவுக்கு போஜனம் கொடுக்கும் போது ராஜா அவனுடைய முகத்தை பார்க்கிறார் போது அவன் துக்கமாய் இருப்பதை அறிந்து கேட்கிறார் நீ துக்கமாய் இருப்பதற்கு என்ன காரணம் இது மனதின் துக்கமே அஞ்சி வேறொன்றும் அல்ல என்று சொல்லி ராஜா புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவனுக்குள்ளே துக்கம் வந்து அடைக்கிறது காரணம் அவன் தேசத்தில் இருந்து வந்த ஒரு மனிதனிடத்தில் தேசத்தின் நிலைமையும் ஜனங்களுடைய நிலைமையும் அவன் விசாரிக்கிறான் விசாரித்த போது ஜனங்கள் நிந்தைக்கு நடுவிலையும் அவமானத்தின் நடுவிலையும் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் கஷ்டப்படுவதையும் அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை அவன் சொன்னபோது அவன் வாழ்க்கையிலே துக்கம் வந்தது இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் தாவிதும் சொல்லுகிறான் என் வாழ்க்கையில துக்கம் வந்தது என்று சொல்லி தாவிதும் சொல்லுகிறான் நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் என்று அவன் கேட்கிறான் அது மாத்திரமல்ல அப்போ பவுல் சொல்லுகிறான் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வராதபடி என்று சொல்லி எல்லா தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் துக்கப்படும்படியான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட காரியத்திலையும் அவர்கள் என்ன செய்தார்கள் யோபு சொல்லுகிறான் நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் அது மாத்தமல்ல யூத ஜனங்கள் அவர்கள் சமூகத்திலே ஜபிக்கிறவர்களா இருந்தார்கள் நெஹேமியாவை குறித்து சொல்லும் போது நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களே உங்கள் வாழ்க்கையில துக்கப்படும்படியான காரியங்கள் கட்டாயம் வரும் சில நேரங்கள்ல நாம் எதிர்பார்க்காத சில காரியங்கள் எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்கிறது அப்படி வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் சிலர் துக்கப்படும் போது அந்த துக்கத்தையே பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஐயோ இப்படி நடந்துச்சு இப்படி ஆயிடுச்சு அவங்க என்ன குறித்து இப்படி பேசிட்டாங்க அவங்க வாழ்க்கையில துக்கப்படும்படியாய் வருத்தப்படும்படியாய் வந்த அந்த காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டே இருப்பார்களே தவிர அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பது இல்லை இல்ல ஆண்டவரை குற்றப்படுத்துவார்கள் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை அனுமதித்து விட்டாரு நான் ஏன் அனுமதித்தார் நான் என்ன பாவம் செய்தேன் இப்படி தங்களை தாங்களே கேள்வியை கேட்டுக்கொண்டு அதையே யோசித்து கொண்டு தங்களுடைய சிந்தனையில அதையே ஏற்றி அதையே போட்டு சிந்தித்துக் கொண்டு குழம்பி கொண்டு இருக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள் துக்கப்படும்படியான காரியம் வருவது இயல்பு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம் நாம் வருத்தப்படக்கூடிய துக்கப்படக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது நம்மை சுற்றியுள்ள காரியங்கள் தேசத்தின் காரியங்கள் எல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் துக்கப்படும்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே இப்படி நடந்துச்சே இப்படி பேசுனதுனால நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நீங்க ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களா அல்ல தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுங்கள் துக்கம் அதிகமா இருந்தது ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசித்து விண்ணப்பம் பண்ணுங்க அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார் அதை குறித்து இயேசு சொல்லும் போது பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இயேசு சொல்கிறார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எப்படி அந்த துக்கம் மாறும் என்று சொல்லி இருபத்தி ஓராவது வசனத்திலே ஸ்ரீ ஆனவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் நினையாள் என்று சொன்னது மாத்திரமல்ல இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அவர் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக நிறைவாயிருக்கும்படி இந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் குறிப்பிட்டிருக்கிறார் அதை நாம் செய்யும் போது எப்படி பிரசவ காலம் வரும்போது ஒரு ஸ்திரீ துக்கம் அடைகிறாள் பிறகு அந்த பிள்ளையை பார்த்த போது அவளுக்கு உண்டான அத்தனை வேதனையும் துக்கத்தையும் அவள் மறந்து சந்தோஷப்படுவது போல உங்கள் வாழ்க்கையில் இந்த துக்கமான இந்த நேரத்தில் துக்கமான காரியங்கள் உங்கள் மனதை துக்கப்படுத்துகிற அந்த சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் துக்கப்பட்டாலும் பிறகு அதை நினையாதபடி நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டுமானால் ஏசு தெளிவாய் சொல்லுகிறார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களே உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய அந்த துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேளுங்கள் அந்த துக்கத்தின் நடுவுல உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் அது மாத்திரமல்ல இயேசு சொல்லும்போது இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல நீங்க கேளு அப்பொழுது சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டுமானால் அந்த துக்கம் மாறி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இங்கே அண்ணாளுடைய வாழ்க்கையில அவள் துக்கப்படும்படியான காரியம் நடந்தபோது அவள் செய்த காரியம் வருஷந்தோறும் அவள் தேவாலயத்திற்கு பண்டிகை கொண்டாட போனவள் அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே அவள் தேவனுடைய ஆலயத்துல போய் தன் விண்ணப்பம் பண்ணுகிறாள் அவள் விண்ணப்பம் பண்ணும்போது ஒன்று கவனிக்க வேண்டும் அவள் தேவனை குற்றப்படுத்தவில்லை அந்த இடத்திலே கத்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடியினால் என்று வேதத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அவள் ஜெ விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவரே நீர் என் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் தானே என் வாழ்க்கையிலே இவ்வளவு துக்கம் என்று சொல்லி அவள் ஆண்டவரை இதுக்கு குற்றப்படுத்தவில்லை மாறாக அவளுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறாள் அவள் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறாள் சேனைகளின் கத்தாவே தேவர் இருமுடைய அடியாளின் சிறுமையை கண் பார்த்து என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறுமியை நீர் கண்ணோக்கி பாரும் உங்களுடைய அடியாளை மறவாமல் நீர் நினைத்தரலும் நினைத்தரலி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று சொல்லி அவள் அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறாள் நிகழ்ச்சியை பார்க்கிற பெண்களே துக்கப்படும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவது இயல்பு அதன் நடுவிலே நாம் என்ன சொல் செய்கிறோம் அதே பேசிக்கொண்டு அதை குறித்தே விவாதித்து கொண்டு அந்த துக்கம் இவளாலதான் எனக்கு இந்த துக்கம் இந்த மனுஷனாலதான் எனக்கு இந்த துக்கம் இப்படி யாரையாவது குற்றப்படுத்தி கொண்டு வாழ்கிறோமா இல்லைன்னா தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறோமா நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நாம் பெற்று கொள்ள வேண்டுமானால் அண்ணாளை போல யாரையும் குற்றப்படுத்தாதபடி தேவடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருங்கள் உங்கள் நிலைமையை நீங்கள் அறிந்து அந்த என் வாழ்க்கையில நான் சிறுமைப்படுறேன் நான் அவமானப்படுறேன் நான் நிந்திக்கப்படுகிறேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து என்னை மாறணும் என் மாற வேண்டுமானால் இந்த குறிப்பிட்ட அற்புதத்தை எனக்கு செய்யும் நான் இழந்த காரியத்தில் இந்த ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யும் என்று சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் ஆனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவது மாத்திரமல்ல உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த இடத்துல அண்ணாள் தேவனுடைய சமூகத்திலே அவள் தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி தன் இருதயத்தில எல்லாம் தேவ சமூகத்துல ஊற்றி விட்டு சென்று அந்த அண்ணாளை கத்த நினைத்தள்ளினார் அவள் என்ன விண்ணப்பம் பண்ணினாலோ அந்த விண்ணப்பத்தின்படியே கத்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார் ஆண் பிள்ளையை கொடுத்து அவளுக்கு இருந்த அந்த சிறுமையை கத்தர் மாற்றினது மாத்திரமல்ல ஒன்று சமையல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் கழி குறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உன்னுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அங்கே அவள் தன் விண்ணப்பத்தின்படியே பிள்ளை அவள் பெற்றெடுத்தது மாத்திரமல்ல கத்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவள் பெற்றுக்கொண்டது கொண்டது மாத்திரமல்ல அவள் திரும்பவும் விண்ணப்பம் பண்ணுகிறாள் என் இருதயம் கத்தருக்குள் கூறுகிறது அவள் தேவ சமூகத்திலே அவள் செய்த அந்த விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது நிமித்தம் அவளுக்குள்ளே அவளுடைய இருதயம் கழி கூறுகிறது கலிகூர்ந்தது மாத்திரமல்ல அவள் சொல்லுகிறாள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது நான் சிறுமைப்பட்ட என் சிறுமையை மாற்றி கத்தர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார் உயர்த்தினது மாத்திரமல்ல அவருடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் அவருடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இந்த பெற்று பெற்றுக்கொண்டால் அவள் விண்ணப்பம் பண்ணினபடினால் அன்னாள் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களே நீங்களும் கேளுங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் தகாத விதமா இருக்குமானால் அதை கத்தர் கேட்க மாட்டார் சிலர் விண்ணப்பம் பண்ணுவார்கள் ஆண்டவரே இவள் என் எனக்கு விரோதமாய் பேசி இருக்கிறாள் இவள் எனக்கு விரோதமா செஞ்சிருக்கிறார் நீ கட்டாய நியாயம் தீர்க்கணும் கட்டாய இந்த காரியத்துல நீங்க கேட்கணும் அதை அப்படின்னு சொல்லி இவர்களுடைய மனசு மாம்சம் விரும்புகிறதெல்லாம் விண்ணப்பமா ஏறெடுப்பார்கள் அப்படி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இராதபடி கத்தர் விரும்புகிறபடி உங்களை நீங்களே தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள் நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாய் கத்தர் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்பார் நம்மை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பத்திற்கான பதிலை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தேவனுடைய சமூகத்திலே வீண் வார்த்தைகளால் நம்மை அளப்பாதபடி வீண் வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு எப்படி தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் தேவனுடைய சமூகத்திலே நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினார்களோ அதுபோல நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும்போது போது நிச்சயமாய் கத்திரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த பதில் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கம் மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களாகிய உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்களும் கத்திடத்தில் இருந்து வருகிறீர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்களை நேசிக்கிற அருமையான பரலோகத்தின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டு வர வாழ்க்கையில துக்கத்தோடு துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் எப்பொழுதும் என் வாழ்க்கையில துக்கம் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லி அன்று துக்கத்தின் நிமித்தம் போராடி கொண்டிருக்கிற இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா இப்பொழுதே அவள் துக்கம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர்களோடு தெளிவாய் பேசியிருக்கிறீர் தகப்பனே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை நீர் மாற்றுவீராக துக்கங்களை கத்தர் மாற்றுவீராக உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை கத்தர் மாற்றி இவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் உம் அன்றுவரே உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்கிறவர்களாய் விசுவாசத்தோடு கண்ணீரோடு போராடி கூடிய அந்த ஜெப கிருபையை நீ வாழ்க்கையில கட்டளையிட வேண்டும் ஜபிக்கிறேன் ஐயா அப்பா மேலுள்ள விசுவாசத்தை நம்பிக்கை இழந்து விடாதபடி கத்தரின் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என் துக்கம் மாறும் என்கிற அந்த விசுவாசத்தை இழந்து விடாதபடி அண்டவரே தொடர்ந்து ஜபிக்க விசுவாசத்தோடு ஜபிக்க இவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்திலே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் அண்டவரை ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில செய்வீராக துக்கம் மாறுவதற்கான அற்புதம் இவர்கள் வாழ்க்கையில இப்பொழுதே உன் அடக்கட்டும் ஐயா தகப்ப நேமை துதிக்கிறேன் ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக பலப்படுத்தும் பரிசுத்த காலத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏ சுபி நாம பிதாவே